வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன் இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 200 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், வெள்ளையல் 1 டேபிள்ஸ்பூன், 5 பல் பூண்டு, 15 காய்ந்த மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கடலைப்பருப்பு ஒரு 2 நிமிஷம் வறுத்த பிறகு அது கூட நம்ம இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி அளவுக்கு வறுபட்டிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இல்லைனாலும் நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். எள் சேர்க்கும் பொழுது இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இட்லி பொடி. இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை நல்லா முருகலாக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 5 பல் பூண்டு எடுத்தோம் இல்லைங்களா, அதை நல்லா தட்டிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு கூடையும் சேர்த்து வறுக்கிறது இருந்தால் வறுத்துக்கலாம். நான் வந்து தனியாக வறுத்து எடுத்துக்கிறேன். பூண்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுனால தப்பு இல்லை, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டையும் வறுத்து எடுத்து நான் இந்த பருப்பு கூட சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ஆறின பிறகு ட்ரையாக இருக்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா பருப்பையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். மையை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொறு கொறுன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பருப்பு சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொறு கொறுன்னு இருக்குது பாருங்கள் இந்த பருப்புலாம். இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்களும் இட்லி பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நளினிஸ் கிச்சன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.